ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபாத்கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 22 பிரது மகாராஜாவை 4 குமாரர்கள் சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் 23. அர்த்தேந்திரியா ராம சகோஷ்டி அத்ருஷ்ணயா தத் சம்மதானாம் அபரிக்ருஹேனச்ச விவிக்தருச்யா பரிதோஷாத்மனி வினாஹரேர்குண பியூஷ பானாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அர்த்த அதிகமாக, இந்திரிய புலன்கள் ஆறாம நுகர்ச்சியை திருப்திப்படுத்த சகோஷ்டி அவர்களது தொடர்பினால், அத்ருஷ்ணயா விருப்பமின்மையால், தத் அந்த சம்மதானாம் அவர்களின் சம்மதம் பெற்று, அபரிக்கிரகேன ஒத்துக்கொள்ளாததினால், ச மேலும் விவக்தருச்சியா வெறுப்புற்ற தன்மையினால், பரிதோஷே மகிழ்ச்சி, ஆத்மனி ஆத்மா வினா இன்றி, ஹரே முழுமுதற் கடவுளின் குண குணங்கள், பியூஷ அமிர்தம் பானாத் குடிக்கின்ற. டிரான்ஸ்லேஷன். ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று விரும்பும் ஒருவன் பணத்தின் மீதே குறியாக இருப்பவனிடமும் புலன் இன்பத்தில் மூழ்கி இருப்பவனிடமும் உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அவர்களோடு மட்டுமல்லாது அவர்களோடு தொடர்புடையவர்களிடமும் கூட உறவு வைத்து கொள்ளக்கூடாது. இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவன் ஹரி என்று அழைக்கப்படும் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் பெருமை என்னும் அமிர்தத்தை பருகாமல் நிம்மதியாக வாழ முடியாது. புலன் இன்பம் என்னும் போதையிடம் வெறுப்படையும் பொழுதே ஒருவன் இவ்வாறு உயர்வு பெற முடியும். பர்பட் பை ஷில பிரபா ஜெய். ஷில பிரபாத். பௌதீக உலகில் வாழும் எல்லோரும் பணத்திற்கும் புலன்களின் திருப்திக்கும் அடிமைகளாக இருக்கின்றனர். அவர்களது ஒரே குறிக்கோள் எவ்வளவு பணத்தை சேர்க்க முடியுமோ அவ்வளவு பணத்தையும் சேர்த்து அவற்றையெல்லாம் புலன்களை திருப்திப்படுத்தும் வழிகளில் செலவிடுவதாகும். அதனால்தான் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி உலகாயாதவாதிகளின் செயல்களை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். நித்ரயா ஹ்ரியதே நக்தம் வியவாயனே ச வாவய திவா ச அர்த்தேஹயா ராஜன் குடும்பபரணேனவா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 2 முதல் அத்தியாயம் 3 ஸ்லோகம். உலகவாதிகளை பற்றிய சிறந்த உதாரணம் இது. இரவு நேரங்களில் 6 மேல் தூங்குவதில் வீணாக்குகின்றனர் அல்லது உடலுறவில் பொழுதுபோக்குகின்றனர். இரவை இவ்வாறு கழித்து பகற்பொழுதை அலுவலகங்களிலும் வியாபாரத்திலும் பணம் சம்பாதிக்க செலவிடுகின்றனர். அவ்வாறு சேர்த்த பணத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பொருள்களை வாங்குவதில் விரைவாக செலவிடுகின்றனர். இப்படிப்பட்ட நபர்கள் கடவுள் என்றால் என்ன, தனிப்பட்ட ஆத்மா என்றால் என்ன, கடவுளோடு நமக்குரிய உறவு என்றால் என்ன என்பது போன்ற வாழ்க்கையின் மிக உயர்ந்த விஷயங்களில் ஆர்வமே இல்லாமல் இருக்கின்றனர். சமயவாதிகள் என்பவர்கள் கூட புலன் நுகர்ச்சியை திருப்திப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுகின்ற அளவிற்கு எல்லாம் அந்த அளவிற்கு இழிநிலையை அடைந்துள்ளனர்.
சமயவாதிகள் என்பவர்கள் கூட புலன் நுகர்ச்சியை திருப்திப்படுத்துவதிலே ஆர்வம் காட்டுகின்றனர். உலகவாதிகளின் எண்ணிக்கை மற்ற எந்த யுகத்தை காட்டிலும் கலியுகத்திலேயே அதிக அளவில் உள்ளது. அதனால்தான் முக்தியடைய வேண்டும், பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆத்மாக்களை உணர்ந்தால் மட்டும் போதாது. பணத்தை சம்பாதித்து புலன் உணர்வுகளுக்கு தீனி போடும் உலகவாதிகளிடம் தொடர்பு வைத்து கொள்ளவும் கூடாது. அவர்கள் உலகவாதிகள் குறிக்கோளான பணம், புலனின்பம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதனால்தான் இது பக்தி பரேசானுபவோ விரக்திர் அந்யத்ர ச என்று கூறப்படுகிறது. அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சியடைய விரும்புபவர்கள் பௌதீக நெறிகளை கொண்ட வாழ்க்கையை விரும்பக்கூடாது. பக்தர்களை திருப்தியடைய செய்யும் இது போன்ற விஷயங்களை பக்தர் அல்லாதோர் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 22 பிரிது மகாராஜாவை 4 குமாரர்கள் சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.